மாண்புமிகு அமைச்சர் மருத்துவர் டாக்டர் சரோஜா அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டபடி வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவர்களே, உறுப்பினர்கள் ஷீலா ஜெயந்தி அவர்கள், ராமலிங்கம், சுஜாதா மற்றும் உமாமகேஸ்வரி அவர்களே, நம்முடைய துறையை சார்ந்த நம்முடைய டைரக்டர் ஆஃப் பப்ளிக் எஜுகேஷன் உள்ளிட்ட நம்முடைய துறை சார்ந்த நிர்வாகிகளே, அன்புக்கிடையே நம்முடைய மாணவ நர்சிங் மாணவ மாணவிகளே, மரியாதைக்குரிய நம்முடைய வரையறுக்கக்கூடிய மருத்துவர்கள் சங்கத்தை சார்ந்த டாக்டர் செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகளே, ஆல் த டீம்ஸ் அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம். ஒரு சில வார்த்தைகளில் இந்த உரைகளை நான் அன்போடு நிறைவு செய்ய காத்திருக்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய இதயத்தின் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் உலகிலேயே இந்த சானிடரி நாப்கின் வந்து நம்ம வந்து அடலசன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2012 முதன் முதலாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோர் தான் இன்ற அளவிற்கும் இந்த திட்டம் மிக சிறப்பாக தமிழகத்திலே செயலாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்சேய் நிலத்தை மேம்படுத்துவதற்கு, தொற்று நோய்களை தடுப்பதற்கு, குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக சிஏ செர்விக்ஸ் அண்ட் அதே போல் நம்முடைய சிஏ பிரஸ்ட், அந்த சிஏ சென்ற வகையில் சானிடரி நாப்கின் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மருத்துவ நம்முடைய ஓமந்தூர் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 7 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அதாவது வெண்டிங் மிஷினும் அந்த எக்யூப்மெண்ட்டையும், அதே போல் இன்சினேட்டர்ஸ், இந்த சானிடரி நாப்கினை நம்ம வந்து அது கிருமி நாசினி இல்லாமல் அந்த இன்சினேட்டர்ஸில் அதை அப்புறப்படுத்துவதற்கான இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வெண்டிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் இந்தியாவிலேயே முதன் முறையாக இதில் இருக்கக்கூடிய இந்த சானிடரி நாப்கின் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல், இந்தியாவிலேயே முதன் முறையாக ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் அந்த மருத்துவ குணம் கொண்ட சானிடரி நாப்கினை நம்ம இந்த வெண்டிங் மிஷினில் கொடுக்குறோம் அப்படின்றது தான் பொருத்தமான விஷயம். அதை இங்கே நம்முடைய செக்ரட்டரி மூலமாக நம்முடைய நோடல் ஆஃபீஸர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அழகாக நம்முடைய சாந்தா சிலர் நாகன் மேடம் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து இந்த அடலசன் கேர்ள்ஸுக்கு மட்டுமல்ல அதே போல் சிறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, மனநலம் பாதித்த பெண்களுக்கு, பிரசவித்த தாய்மார்களுக்கு இதை வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்த பொழுது இதே ஓமந்தில் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கும் 10 லட்சம் சானிடரி நாப்கினை எந்தவித கட்டணம் இல்லாமல் பொதுமக்களுக்கு நம்ம கொடுத்தோம், நம்முடைய அரசு சார்பில் கொடுத்தோம். ஸோ அப்போதான் வந்து மிகப்பெரிய வெள்ளம் சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் தொற்றுநோய், குறிப்பாக பெண்களுக்கு தொற்றுநோய் எந்த நிலையிலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக 10 லட்சம் சானிடரி நாப்கினை அம்மாவுடைய அரசாங்கத்தில் நாங்கள் வந்து ஃபீல்டில் இருந்து கொடுத்தோம். அப்போ தான் அந்த சானிடரி நாப்கினுடைய அந்த முக்கியத்துவத்தை பல இடங்களில், குறிப்பாக வந்து இந்த ரூரலில் சொல்லப்போனால் ஓரத்தில் இருக்கக்கூடிய சேரி பகுதிகளில் அந்த பொதுமக்கள் வந்து அதை விழிப்புணர்வு எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நிறைய என்ஜிஓஸ் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. சரிடைய அன்பான வேண்டுகோள், மேடம் அழகாக நாங்கள் செயல் செக்ரட்டரி சொன்னாங்க, பாரதி சொல்லிக்கார் வீட்டில் வீட்டுக்குள்ளே பெண்களை கூட்டி வைக்கும் நிந்தை மனிதர் ஒழிந்துவிட்டார். ஸோ அந்த நிலையெல்லாம் மாறி வந்து ஒரு நம்முடைய ஒரு சமூக கருத்தாக, பொது கருத்தாக, மருத்துவ கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒன்றிணைத்த, குறிப்பாக மகளிர் நலம் காக்கும் திட்டமாக மாண்பதற்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்து உலக மகளிர் உள்ளங்களில் என்றும் நிறைந்திருக்கும் அன்பு தாய். இந்த சிறப்புமிக்க ஒரு நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு முகாம் என்ற பெயரில் அனைவருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய நிகழ்வு அல்ல இது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்றால் அவருக்கே உரித்தான பாணியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்றால் என்ன, அதை எப்படி நடத்தி செல்ல வேண்டும், இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறையை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் பாஸ்கர் விஜயபாஸ்கர். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராகவும்
அதே சமயத்தில் யாருக்குமே தெரியாத மாதிரி, யாருக்குமே யாரையுமே கண்டுக்காத மாதிரி மேடையில அமர்ந்திருக்கின்ற வேடச்சந்தோ சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய டாக்டர் பரமசிவம் அவர்களே, இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலர் அன்புக்குரிய சகோதரி டாக்டர் பீலா ரமேஷ் அவர்களே, நம்மையெல்லாம் வரவேற்று இடம் சார்ந்திருக்கின்ற அரசு கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையினுடைய பேராசிரியர் மருத்துவர் எஸ் விஜயா அவர்களே, தலைமை உரையாற்றி இடம் சார்ந்திருக்கின்ற குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரி எம்பி நிர்மலா ஐஏஎஸ் அவர்களே, மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரி கண்ணகி பாக்கியநாதன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களுக்காக, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக, அரசுக்கு உறுதுணையாக மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுடைய இதயத்தில் என்றும் நீங்காது இடம்பெற்று அரசு பணியை மட்டுமல்ல சமூக பணியையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்று அவர் சொன்னார், நான் ஓய்வு பெற்று வீட்டிலே அமர்ந்திருக்கின்றேன், எனக்கு பேச தெரியாது, அதிலிருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன், பேசுறதிலிருந்து சற்று விலகி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் உதித்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாக்கியம் என்று கூட சொல்ல மாட்டேன், வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அழுத்தம், அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம், அந்த வார்த்தையிலிருந்து எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் இங்கே அரங்கில் கூடியிருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்வின் மூலம் பத்திரிகை துறையின் மூலம் அவர் சொல்லிய கருத்துக்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அறிவுரை எங்களுக்கு இன்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம் அனைவர் சார்பாக நமக்கு உறுதுணையாக குறிப்பாக சாந்தசீல நாயர் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் அவங்க கலெக்டராக இருக்கும்போது நான் அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டருடைய மெடிக்கல் ஆஃபீஸர், நானும் எங்கள் வீட்டுக்காரன், நான் அந்த ஜீப்பில் ஏறி பிரைமரி ஹெல்த் சென்டருடைய விசிட்டுக்கு போகும்போதே எங்கள் டிரைவர் கண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்னார், மேடம் நீங்கள் எழுந்து உட்கார்ந்து உட்காரம் போது பார்த்தா சாந்தசீல நாயர் மாதிரி அவ்வளோ மிடுக்க எழுதி உட்காருங்கன்னு சொல்லுவோம். அப்போ நான் அவங்களை பார்த்தது அன்று முதல் என்றும் அதே மிடுக்கோடு அந்த உங்களுடைய அரசு பணியை நாங்கள் என்றென்றும் உங்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் என்றால் அது மிகையில்லை என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி